ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் யார். திஸ் இஸ் நவீன். ஸோ இன்றைக்கி என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ பிஎம்டபிள்யூ ஆர்ஆர் 310, ஸோ யா சாரி பிஎம்டபிள்யூ 310 ஆர்ஆர். ஸோ ஆல்ரெடி வந்து டிவிஎஸில் வந்து அப்பாச்சி ஆர்ஆர் 310 வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பைக்கு, எல்லாருக்குமே வந்து தெரியும். எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் அண்ட் BS4 வந்து BS6 அப்டேட் பண்ணாங்க. ஸோ செம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பைக்கு, லுக் வைஸ் 300 cc. ஸோ அந்த பைக்கை அடிச்சிக்கிறதுக்கு இன்னும் கூட எந்த பைக்குமே இல்லை. ஸோ ஈவன் நியூ RC390 லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு கூட எனக்கு RR310 தான் வந்து நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இப்போ கூட அந்த RC கம்பேர் பண்ணும்போது ஃப்ராங்காக நான் சொல்லணும்னா என்னோட ஒப்பீனியன் வந்து இதுதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு வந்து இந்த நியூ RC390 பிடிச்சிருக்கா இல்லை RR310 லுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுப்போம் யாருக்கு எந்த அந்த லுக்கு பிடிச்சிருக்கோம். இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ BMW வந்து புதுசாக வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ ஒருவேளை KTM கூட இவங்க வந்து காம்படிட் பண்ணுறாங்களா அப்படின்னு என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து RR310 RR, ஓகேங்களா, RR310 வந்து 310 RR வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க வெளிப்படையாக சொல்லலை. ஸோ ஒரு போஸ்ட்டில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க, அந்த போஸ்ட்டில் வந்து அந்த ஹெட்லைட்டை மட்டும் காமிச்சு கீழே RR போட்டாங்க. ஓகே, இது வந்து டிவிஎஸோட RR310 ஆச்சு. ஸோ இவங்களும் வந்து 310 RR குதிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகேங்களா, இப்போ என்னோட அசம்ஷன், ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பைக் இருக்குது, அப்பாச்சி 310 RR இருக்குது, RR310 இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதே நமக்கு இன்னும் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, RR310 இருக்குது, ஓகேங்களா, அப்பாச்சி 310 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதிலே வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து BS6 அப்டேட்டில் கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து டைனமிக் கிட்டு, ரேசிங் கிட்டு எல்லாமே வந்து டிவிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஈவன் அதோட ப்ரைசிங் ஆகட்டும், 3,10,000 தான் ஆன் ரோட் சென்னை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து 3 free services வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. எனக்கு ஒரு BMW லைன் அப் இன்ஜின் வேணும், ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அண்ட் ஒரு அஃபோர்டபுளாகவும் இருக்கணும். ஸோ அந்த டைம் அந்த ஒரு வியூவில் பார்க்குறப்ப மக்களுக்கு வந்து இந்த அப்பாச்சி 310 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் பிராண்டுக்குள்ளே போகணும். ஸோ என்ன மாதிரி யூஸ், இப்போ நான் GS 310 வாங்கினேங்களா, ஒரு ப்ரீமியம் பிராண்டுக்குள்ளே போனன்றப்போ ஒரு அஃபோர்டபுளான பைக் வந்து 310 R அண்ட் 310 GS. ஸோ இந்த ரெண்டு பைக் வந்து BMW வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. BS4 வந்து இது ப்ரைசிங் வந்து 430,000 ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ இப்போ வந்து 350,000 இப்பயும் ப்ரைசிங் ஏற்றிட்டாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 410,000 தான் இப்பயும் ப்ரைசிங் வந்து போயிட்டுருக்கு. ரீசெண்டான ப்ரைசிங் நான் வாங்குறப்ப 360,000, இப்போ ப்ரைசிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக 310 RR, ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்தா ஸோ இவங்க வந்து டிவிஎஸோட சேல்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி எப்படி பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து மெயினாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து 310 வாங்க போகிறவங்களுக்கு கஸ்டமர்ஸ், அதாவது நீ 310 CC வாங்க போகிறீங்க, அப்பார்ட் ஃப்ரம் இந்த 200 RC390 இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன் ப்ரோ, அப்பாச்சி 310 வாங்குறதா இல்லை BMW 310 வாங்குறதா, இப்போ புதுசாக வரையவங்க லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்தா BMW வந்து ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கலர் ஸ்கீம்ஸ் இவங்க அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன்ஸும் தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், 310 RR வந்து BMW S1000 R அதில் இருக்க சூப்பர் ஸ்போர்ட் கலர் அப்படியே வந்து கார்பெட் அடிச்சு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 310 GS வந்து 40 SF GS அண்ட் ரேலி ஸ்போர்ட் 1250 GS இருக்க அதே கலரை கார்பெட் அடிச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் கலர் ஸ்கீம்ஸ் பெயிண்ட்ஸ்லாம் வந்து BMW அசத்தலாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு அசம்ஷன், இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், ஆல்ரெடி TVS 310 இருக்க இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து டாப் நாச்சான இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்கும். ரைடிங் மோடு எக்கச்சக்கமாக இருக்கும். நான் ரோட்டை பார்க்குறதா இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்துட்டு ஓட்டுறதா அப்படின்றது செம்ம கன்ஃபியூஷன் இருக்கும் அது போல். ஸோ அதை ஓவர்டேக் பண்ணணும்னா இவங்க வந்து அந்த S1000 RR அதில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை லைட்டாக ரிசம்பிள் பண்ணியாவது கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து குயிக் ஷிஃப்டர்ஸ். ஸோ டிவிஎஸ் அப்பாச்சி RR310 RR வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளட்ச் மட்டும் தான் இருக்குது குயிக் ஷிஃப்டரில். ஸோ இந்த குயிக் ஷிஃப்டர்ன்றதை வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரைடிங் மோடு, ஸோ அந்த டாகில் பண்ணி பண்ணுறது, ஸோ அது போல் கொஞ்சம் கொடுத்தா மேபி ஓகேவாக இருக்கும். இல்லைனா நம்ம பசங்க என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அப்பாச்சி 310 வாங்கிட்டு நான் BMW ரேப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஸோ இந்த சேல்ஸ் வந்து அடி வாங்க போகுது, ஓகேங்களா. ஸோ இப்போ G310 GSோட சேல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஹையராக இருக்கலாம். ஸோ GSன்றது ஒரு யூனிக் BMW லைன் அப்பு. ஸோ அந்த GS 310 ஈவன் ஒரு 1250 GS ஒரு 850 GS கூட ஒரு ரைடு போகிறப்ப இந்த 310 GSோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 310 CC மாதிரி இருக்காது. ஸோ அதுவும் வந்து ஒரு சூப்பர் பைக் கேட்டகரி மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதுதான் வந்து ரீசன் ஈவன் GSோட 310 சேல்ஸ் வந்து ஹையராக இருக்காது. அதுதான் ரீசன் பார்க்கறது வந்து ஒரு ஜெய்ஜான்டிக்காக இருக்கும், ஒரு ஆஃப் ரோட் கேரக்டரிஸ்டிக்கு எல்லாமே வந்து அந்த பைக்கில் அப்படியே 10 பொருத்தமும் வந்து அம்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா. ஸோ அது போல் தான் 310 GSோட கான்செப்ட். ஸோ ஆறு கூட ஓகே FZ அது இதுவும் கலாச்சாங்க, பட் 310 GSன்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பைக்கு BMW லைன் அப்பில். ஸோ ஒரு சூப்பர் பைக் வாங்குறவங்களுக்கு கூட இந்த பைக் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைசிங், BMW 310 RR ப்ரைசிங் எப்படி கொண்டு வர போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்பாச்சி 310 ப்ரைஸ் வந்து 310,000 இருக்குது. அந்த ப்ரைசிங்கு கண்டிப்பாக BMW வந்து கோட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. 3.50 மினிமம் இந்த ப்ரைசிங் மேலே தான் வந்து வைப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 4.30 வரைக்கும் போகிறோம்,
ப்ரைஸிங் ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன கலர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, பிஎம்டபிள்யூவில் ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் ஏறிட்டே போகும். இப்போ நீங்கள் இந்த சூப்பர் பைக் இருக்க கலர்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ அது போல் செக்லாம் வந்து பிஎம்டபிள்யூ வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸு. ஸோ நிறைய ரிவ்யூஸ் வந்து பேசுகிறாங்க பிஎம்டபிள்யூவில் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நீங்கள் 1,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த சர்வீஸ்லாம் வந்து 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு ட்ரூ ஃபேக்ட் இல்லை. ஸோ நம்மளோட கம்யூனிட்டி குரூப் இருக்குது. ஸோ நான் மட்டும் என்னோட அனலைஸின் மட்டும் இல்லை, நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1,000 பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ். இந்த இயர்லி ஒன்ஸ் ஆர் 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ்க்கு நடுவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வந்து கண்டிப்பாக வரும் இந்த 310 இன்ஜின்ஸில். அதுக்கு நடுவுலேயே நீங்கள் வந்து போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஎம்டபிள்யூ சர்வீஸ் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 3 சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நியர் பிஎம்டபிள்யூ சர்வீஸ் சென்டர் இருந்தால் மட்டும் எடுங்க. ஸோ தூரமாக நான் தஞ்சாவூரில் இருக்கேன், அங்கே தான் எடுத்துகிட்டு நீங்கள் மதுரை போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சர்வீஸ் கனெக்டிவிட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான என்னோட அசம்ஷன். ஸோ 310 RR வருது. ஸோ July 10 லான்ச் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து கவர் அப் பண்ணுவோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பைக் எப்படி இருக்குது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் இப்போயே வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இந்த வீடியோ பார்த்து ஓகே பிஎம்டபிள்யூ இது போடலாம் இருக்குது, அப்பாச்சி இது போடலாம் இருக்குன்னு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட மணி இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் போயிட்டு பிஎம்டபிள்யூ 310 RR வாங்கலாம். எங்கிட்ட காசு இருக்குது ப்ரோ, நான் செலவு பண்ணுவேன், 10,000 ரூபாய் கொடுப்போனா நீங்கள் போய் வாங்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஒரு நல்ல பைக் வேணும், நல்ல லுக்ஸ் இருக்கணும், அண்ட் 310 CC தான் எனக்கு வந்து வேணும், இந்த 390 வந்து வேணாம் அப்படின்றவங்களுக்கு அப்பாச்சி RR310 தான் வந்து ஒரு செம்ம சாய்ஸு. ஸோ நல்ல அஃபோர்டபுள் சர்வீஸு, ப்ரைஸிங்கும் வந்து 3.10. ஸோ டிவிஎஸ் சர்வீஸ் சென்டர் நான் சொல்லவே தேவையில்ல, ஊருக்கு 4-5 சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் வந்து டிவிஎஸ் பண்ணுறதில்ல, ஒரே ஒரு சர்வீஸ் சென்டரில் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஊருக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு எந்த பைக் போகலாம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட என் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ அட் நெக்ஸ்ட் கண்டென்ட். ஸ்டே சேஃப், ரைட் சேஃப். பை கைஸ்.